ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் மறைமலை நகரில் நியூவாக ஃபார்ம் பண்ணியிருக்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸ் லேஅவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ராப்பர்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். வணக்கம், என்னோடய பேர் சுந்தர்ஜான், அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸுடைய ஒன் ஆஃப் த டைரக்டருங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரெட் பிரிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன் காட்டாங்குளத்தூரில், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கோம். இது வந்து நியூ ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்தீங்கன்னா ராயல் கோல்டு அட் மறைமலை நகர். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா மறைமலை நகர் சிப்காட்டுக்கு அப்படியே பின்னாடி இந்த சைட் இருக்குதுங்க. ஏன் மறைமலை நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணோம், அது முக்கியமான கேள்வி. மறைமலை நகர் பொறுத்த வரைக்கும் வெல் டெவலப்டு டவுனுங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிப்காட் இருக்குது, 100+ கம்பெனிஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்குங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சிப்காட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட் இருக்குதுங்க. மறைமலை நகர் ஏன் வாங்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமா குடுவாஞ்சேரி பெருசாக டெவலப் ஆயிடுச்சுங்க. குடுவாஞ்சேரிக்கு அப்புறமா பொத்தேரி டெவலப் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு டவுன்ஸும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டு வருதுங்க. அந்த வகையில் மறைமலை நகர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். நீங்கள் மற்ற டவுன்ஸ் எடுத்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. மறைமலை நகர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. 24 hours உங்களுக்கு மறைமலை நகருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அதே மாதிரி ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் இருந்துகிட்ருக்குது. மேஜராக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷிப்காட் இருக்குதுங்க. இது மறைமலை ஷிப்காட் மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டியும். இங்கேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் தான் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குதுங்க. அதே மாதிரி உரக்கடம் இருக்கு இல்லையா, உரக்கடம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 15-20 minutes ட்ராவலில் உங்களுக்கு உரக்கடம் ஷிப்காட் இருக்குதுங்க. ஸோ 3 ஷிப்காட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்என்டியோடைய எஸ்டான்சியா, அதுவும் இங்கேருந்து ஒரு 5-7 minutes ட்ராவலில் எல்என்டியோடைய எஸ்டான்சியா இருக்குது. ஜோகோ சொல்லுவாங்க, ஜோகோ கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குதுங்க. ஸோ இவ்வளவு கம்பெனிஸ், இவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் நாம் இந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டில் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து அன்னையுடைய ஒரு டவுன்ஷிப்புங்க. கிட்டத்தட்ட 400 வீட்டுக்கு மேலே அங்கே உள்ளே இருக்குதுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே இந்த சைட்டுக்குள்ளே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே இங்கே பீப்புள் குடியிருக்காங்க. அந்த டவுன்ஷிப்பை ஒட்டி அட்ஜாயிண்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம லே பண்ணியிருக்கோங்க. நம்ம இங்கே இருக்கிற லேஅவுட்டில் இது ஒரு போர்ஷன், இதே மாதிரி ஒரு 7 போர்ஷன் வந்து பக்கத்தில் இருக்குதுங்க. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இது ஃபஸ்ட் போர்ஷன் லான்ச் பண்ணுறோம். இதோடைய ஹைலைட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக காம்பவுண்டால் போட்டு கொடுத்துருக்கோம். பிளாக்டாப் ரோட்ஸ் இருக்குதுங்க. ட்ரைனேஜுக்காக காங்கிரீட் ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்கோம். அது மாதிரி எல்லா பிளாட்டுக்குமே வந்து மரம் வச்சு கொடுத்துருக்கோங்க. வாட்டர் கனெக்ஷன் இங்கே இருக்குது. டைட்டில் கிளியராக இருக்கும். பேங்க் லோன் அவைலபிளுங்க. நம்ம கைட்லைன் வேல்யூவில் 80-90% வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணி தரோங்க. உள்ள அதே மாதிரி வந்து லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோலார் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். மெயினாக சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உடனே இம்மிடியேட்டாக வீடு கட்டணும் பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே உங்கள் சைட்லேருந்து நான் கண்டிப்பாக பண்ணித்தரேங்க. என் சைடில் சொல்கிறத விட உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன நீடோ அந்த தேவை எல்லாத்தையுமே நான் 100% பண்ணி கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் வேணுமா, அதுவும் உங்களுக்கு இருக்குதுங்க. பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் சப்போர்ட் இருக்குதுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குதுங்க. மெயினாக சொல்கிறது தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னா இங்கே இந்த ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் ரொம்ப ஃபேமஸான நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் அந்த ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூரில் கவர்மெண்ட் பண்ண போகிற 300 ஏக்கரில் அமைய இருக்கிற அந்த பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டே வேறமாக இருக்குதுங்க. ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மறைமலகர்லேருந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் வரைக்கும் உள்ள ரோடு பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணி ரொம்ப பெருசாக போடுவாங்க. நம்ம சைட்டை தாண்டி தான் அது இருக்குன்ற போது கண்டிப்பாக அதோடய எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நமக்கு ஆட் ஆகும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும், அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வரும் பொழுது நாம் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் நீங்கள் வாங்கினா கூட ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு பெரிய அளவிலான ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல எடுக்க முடியுங்க. ஒரு ஏரியா வந்து டெவலப்பிங் டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்க.
டெவலப்பிங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அவருடைய மொத்த அப்ரிசியேஷனும் நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். டெவலப்ட் ஆன லொக்கேஷனில் போகும்போது பெரிய அளவில் அப்ரிசியேஷன் கிடையாது. அந்த வகையில் இந்த லொக்கேஷன் வந்து டெவலப்பிங் ஆகிட்டு டெவலப்பிங் லொக்கேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி தான் பட்ஜெட்டில் வாங்க முடியுங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. ஸோ இது ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. வீடு கட்டுற பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் ஒரு 50-60 லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இங்கே கட்ட முடியுங்க. ஸோ அது 2024 இந்த டைமில் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 3-4 மாதம் தாண்டி போனீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க. டெவலப்பிங் லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் பசங்களுக்கான ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம்ல எல்லாமே இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் காலேஜும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க. மெயினாக நீங்கள் சவுத் பீப்புளாக சவுத் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெயினில் வர பீப்புள் வந்து நீங்கள் தாராளமாக மறைமலைகள் இறங்கிக்கலாம். பஸ்ஸில் வர பீப்புளும் பார்த்தீங்கன்னா மறைமலைகள் இறங்கிக்கலாம். 2-3 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்துக்கலாம். இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதும் நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிக்கலாம். ஒரு காலத்தில் வந்து தாம்பரம் எந்த மாதிரி ஆக்சசபிளாக இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மறைமலை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஆக்சசபிளாக மாறிச்சுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 813 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிளாட் சைஸஸ் அவைலபிள் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவையோ அதுக்கான அந்த எவ்வளோ தேவையோ அந்த ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஃபேஸஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ்க்கு நிச்சயமாக வாங்க முடியாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்க ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஏரியாவில் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3400 ரூபா போயிட்டுருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அசட் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட கம்மியாக கொடுக்குற பழக்கம் தான் அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸுடைய பழக்கம். ஸோ 3400 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில் போயிட்டுருங்க. அதை விட கம்மியாக தான் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரைஸ்ன்றதை நீங்கள் நேரில் வாங்க, நம்ம சைட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த சேனல் மூலமாக வர்ற கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குதுங்க. அது இந்த லான்ச்சிங் ஆஃபர் இந்த மந்த் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் எண்டோட இந்த ஆஃபர் முடியுதுங்க. ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த சைட் பார்க்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட் விசிட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நம்ம சைட்டில் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தி பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இது வந்து நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சொத்து, கிளியர் டேட்டிலோட, நல்ல டெவலப்பிங் லொக்கேஷனில், நல்ல மண் வளம் இருக்கிற ஒரு இடத்துல இந்த லேஅவுட் அமைச்சிருக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. நேரில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ், சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்களே டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். கூடுவாஞ்சேரியில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.